ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோம்மேட் ஈஸி பாப்சிக்கிள்ஸ் இல்லைனா குல்ஃபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர்த்துக்கு அண்ட் நிறையா கிட்ஸுக்கு வந்து குல்ஃபி ரொம்ப பிடிக்கும். நான் வச்சுருக்கிறது ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட். ஸோ முலாமலமும் தர்பூசணியும் வச்சு எப்படி வந்து பாப்சிக்கிள்ஸ் பண்ணலாங்கிறத தான் காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு சர்க்கரை வந்து போட பிடிக்கும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மோல்டு பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும் அண்டு இது ஆன்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் மிக்ஸி ஜாரில் 2 to 3 cups ஆஃப் வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. ஸோ தர்பூஸ் வந்து தோலெல்லாம் சீவிட்டு அந்த ஃப்ரூட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ சீட்ஸ் வந்து தனியாக எடுக்க வேணாம், லாஸ்ட்டாக வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஜாரில் போட்டதுக்கப்புறம் சுகர். ஸோ உங்களுக்கு சுகர் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி நோ ப்ராப்ளம், அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வாட்டர்மெலனில் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சுகர் கிட்ஸு கொடுக்குறீங்கன்னா சுகர் வேணும்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த ஜூஸை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சீட்ஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இது சீட்ஸ் இருக்கிற ஃப்ரூட் மட்டும் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க, மற்றதுக்கெல்லாம் தேவையில்லை. ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ஐஸ்கிரீம் நம்ம வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐஸ் பாப்ஸ் இல்லை குல்ஃபி செஞ்சு ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஜூஸ் எடுத்து உங்கள் பாப்சிக்கல் மோல்டில் இதை ஊற்றிக்கோங்க. ஸோ நான் வந்து 8 பாப்சிக்கல் மோல்டு இருக்குது. ஸோ அதில் வந்து 4 வந்து வாட்டர்மெலன் போடுறேன் அண்ட் 4 வந்து முலாமலம் போடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு 2 வேரியன்ஸ் காமிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிட்ஸுக்கான ஒரு ஃபுட்டு இது. ஸோ பாப்சிக்கிள்ஸ் ஐஸ்கிரீம்னாலே கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ இதை சைடில் வச்சுட்டு அடுத்தது வந்து மஸ்க் மலான் வச்சு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். மஸ்க் மலானுக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஸோ தோலெல்லாம் எடுத்துட்டு 2 cups ஆஃப் மஸ்க்கு முலாமலம் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் இதை ஜாரில் போட்டு உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா போட்டுக்கோங்க. ஸோ மஸ்க் மலான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட். ஸோ இதை வந்து ஒரு குல்ஃபியாக பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ இதை வடிகட்ட வேணாம், இது அப்படியே வந்து உங்கள் பாப்சிக்கல் மோடில் ஊற்றிக்கோங்க. ஸோ இதை 4 பிரிச்சிருக்கேன். ஸோ ஒன்று வந்து வாட்டர்மெலான் இருக்குது, இன்னொன்று வந்து மஸ்க் மெலான் இருக்குது. ஸோ இதில் ஊற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மோல்டு இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி மாடல்லையும் இருக்குது அண்ட் நிறைய எக்கச்சக்கமான ஷேப்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நம்மளுக்கு ஃப்ரீஸ் பண்ணணும், 8 hours ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
ஃப்ரீசர்லேருந்து 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து கோல்டு வாட்டர் இல்லை வார்ம் வாட்டர்லாம் நல்லா நினச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஈஸியாக வந்திருக்குன்னு. இது வந்து தர்பூஸ் பாப்சிக்கிள்ஸ், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ரீஸ் ஆகி அந்த மோல்டோடு வந்திருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா மொளாமலம். ஸோ இந்த மாதிரி டைட்டாக இருந்துச்சுன்னா கோல்டு வாட்டரில் திருப்பின்னு நினச்சிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வரும். ஸோ மஸ்க் மெலான் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து உங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க, அண்ட் வெளியில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.